வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். எல்லாரும் கைத்தட்டினோம், அப்புறமா விளக்கேற்றினோம். என்னங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு இதுதான் வேலையா? கைத்தட்ட சொல்கிறாரு, விளக்கேற்ற சொல்கிறாரு, என்னங்க கிண்டல் அடிக்கிறாரு, ஃபிலிம் காட்டுறாரு, அப்படிலாம் நிறைய வந்தது. இப்போ நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது நம்ம பிரதமர், நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழல்லங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இதுவும் ஆதாரபூர்வமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஆர்டிக்கலுங்க. அப்புறம் நான் எதையோ சொன்னேன் அதனால நான் பேசிட்டேன் அப்படி இல்லாமல் பல பேர், அதாவது பாவமாக இருக்கிற அந்த ஜீவிகள்லாம் நிறைய என்னை கிண்டல் பண்ணுறாங்க. பண்ணிட்டு போங்க, அட் மை காஸ்ட் யூஆர் ஹேவிங் ஃபன், குட், என்ஜாய், நோ ப்ராப்ளம். பட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க ப்ளீஸ், ஓகேவா? ஜன்தான் ஸ்கீம், அதில் 30,000 கோடி போட்டிருக்காங்க. யார்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சனிக்கிழமை அன்னைக்கு அந்த 30,000 கோடியிலேருந்து 40% ஆஃப் த மணி 20,000 கோடி விமனுக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு. இது ஆதாரபூர்வமான பாயிண்ட்டுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் இருக்குது, தயவுசெய்து போய் எல்லோரும், உங்கள் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும், நீங்கள்லாம் கண்டிப்பாக அதை படிப்பீங்கங்கிறதையும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி 8,000 கோடி மக்களுக்கு உஜ்வாலா ஸ்கீம் மூலமா 5,000 கோடி, 8,000 கோடி மக்களுக்கு 5,000 கோடி அவங்க அக்கௌண்ட்ஸில் க்ரெடிட் ஆகிருக்கு கேஸ் பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த 3 மாதத்துக்கு. 3,000 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட், டிசேபிள்ட் பீப்புள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, மென்டலி சேலஞ்ச்ட் இவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்க அக்கௌண்ட்ஸுக்கு 3,000 கோடி போயிருக்கு. எக்ஸ்டெண்டிங் தி இன்சூரன்ஸ் கவர் அப் டு 50 லேக்ஸ், அதாவது அந்த இன்சூரன்ஸோடைய பாலிசியில் இருக்கிற அந்த கவர் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து 50 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? கொரோனாக்காக நம்மளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு. இது எல்லாமே எப்படி சாத்தியம்? எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே போயிடுமா எல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே அப்படின்னு கேட்டால், அதுக்கு தாங்க ஆதார் கார்டு, ஆதார் கார்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆதார் கார்டோடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டான அக்கௌண்ட்டுக்கு, அந்த ஆதாரில் இருக்கிற கரெக்டான பெனிஃபிஷியரிக்கு கரெக்டான பணம் கரெக்டான நேரத்தில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? என்ன நீங்கள், அவர் பிஎம் கேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு, கோடி கோடியாக எல்லோரும் கொட்டுறாங்க, அப்போ இது மாத்திரம் எப்படி செஞ்சாங்க கவர்மெண்ட்டு, அப்போ பணம் இப்போ மாத்திரம் பணம் வந்துச்சா, இந்த மாதிரியும் குதர்க்கமாக கேட்குறதுக்கு பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில்னா, இது போன டேர்ம் இருக்கு இல்லையா, போன 5 வருஷம், அந்த 5 வருஷத்தில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக ப்ரோஆக்டிவாக நடத்தினதுனால இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்டால் செய்ய முடியுதுன்னு நான் சொல்லலைங்க. ஜஹாங்கீர் அசீஸ் ஆஃப் த ஜேபி மார்கன் சேஸ் பேங்க், அவரு சொல்லியிருக்காரு. அந்த கோட்டை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் திருப்பி வேணா மதுவந்தி எல்லாம் பேசுகிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமா அப்படின்னு கேட்குறதுக்கும் பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பாவம். அதனால தான், அவங்களுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம கவர்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட சேர்த்து நம்ம ஆத்ம பலத்தையும் மனபலத்தையும் இந்த மாதிரி ஒரு சூழலில் ஐசோலேட் ஆகி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு சக்தி கொடுக்கணுங்கிறதுக்காக கைத்தட்ட சொன்னாங்க, விளக்கேற்ற சொன்னாங்க. இதுதான் பாயிண்ட். அண்ட் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் ஆர்பிஎம் வென் இட் கம்ஸ் டு ஆல் திஸ். ஸோ பி பாசிட்டிவ், கொரோனா நெகட்டிவ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வணக்கம்.